Wow, road super பண்ணிக்கறாங்க புது ரோடு மைசூர் ரோடு வா bridge கூட செமையா இருக்குது பாருங்க நல்லா பண்ணிருக்காங்க பாருங்க மலையை குடஞ்சிட்டுக்கறாங்க பையனுக்கு full குஷி யூடியூபான்னு கேக்குறான் ஆமா ரோட்ல நிக்குது ஓ மை காட் புள்ளிமான் அதிகமா இருக்குது गाइस நிறைய புள்ளிமான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க பேசுக்குள்ள போய்லாம் ஓட்டிக்கு போறதுக்காக முன்கூட்டியே பெட்ரோல் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு 1 hour ஆகும் கிளம்புறதுக்கு நம்ம ஃபேமிலி பிரதர்ஸ் எல்லாரும் ரெடியாகி நிக்கறாங்க கார் கொஞ்சம் சர்வீஸ்க்கு போயிருக்குது அதனால வெயிட்டிங் சரி நம்ம வெயிட் பண்றதானா பெட்ரோல் போடலாம்னு வந்திருக்கேன் செல் பெட்ரோல் பங்க்ல ஃபுல்லா பெட்ரோல் போட்டு போய்லாம் எவ்வளவு ரேட்க்கு தெரியல நீ ரேட் பாப்போம் வாங்க ₹111 ரவுண்டா இருக்கு செல் பெட்ரோல் பங்க்ல நார்மல் பெட்ரோல் Fill Maria. Namaste. Power. Normal. Zero sir. Full tank. Full. Normal zero full. Chak. Extra ito 573 na. Nama friends ka meet paniko. Nama friend meet pantoru. ₹111. Triple one Nick petrol price and either ₹100 scale or Terla. Nalargo ₹100 scale on the petrol. Otherwise, Aramari Terlia and up under the Yola rate in the law. Now a petrol porta porno. Use Panyapano, where very Lilia. So sadly, younger. Okay, Pathagla. Dear vloggers, Ooty Colombia Che, Varia, I the Bujala Serapa Poche, Arthi Angana for the plan Patinaka. Yangana triple unplanned பண்ணோம் பட் ஊட்டி போறேன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கல நம்ம பிரதர்ஸ் எல்லாம் ஊட்டி போறேன்னு ஆசைப்பட்டாங்க என்னையும் கூப்பிட்டாங்க சரி ஆச்சு வரேன் என்னால கார்ல எல்லாம் வர முடியாது நான் பைக்லயே வரேன்னு சொல்லி கஞ்சி கூத்தாடி நம்ம vlog கண்டினியூ பண்ணிட்டோம் गाइस ஓகே கணேசா கோயில்ல ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு அப்படியே போய்டுங்க ஒரு வழியா கணேசா கோயில்ல சாமி கும்பிட்டு ஹைவேல ஜாயின் ஆயிட்டோம் கிளைமேட் பார்க்க போனாக்கா மழை பெய்யற மாதிரியா இருக்குது ஆனா வேக்காடு மட்டும் செம கடா இருக்குது ரேடிங் கோட் போட்டுக்கிறதுனால என்னன்னு தெரியல ரேடிங் கோட் போட்டு 4 மாசம் ஆச்சுங்க யூஸ் பண்ணவே இல்ல லாஸ்டா ஊட்டி போயிட்டு வந்து யூஸ் பண்ணது திருப்பி ஊட்டி போகும்போது யூஸ் பண்ணிருக்கேன் வேற எங்கேயும் போறதுக்கு vlog பண்றதுக்கு அவ்வளவு காசு இல்ல நமக்கு யூடியூப்லயும் இன்கம் இல்ல என்ன பண்றது கேப் கடிக்கு மட்டும் தான் போறோம் ஒருவேளை ஆயுத பூஜைலாம் கும்பிட்டு வண்டிக்கெல்லாம் பூஜை போட்டு பாருங்க பூவெல்லாம் புதுசா இருக்குது கிளம்பியாச்சு 5 பேர் கார்ல வராங்க அவங்க வருவாங்க ஃபாஸ்டா நம்ம ஸ்லோவா போவோம் அவங்க வந்து ஈஸியா நம்மள கேட்ச் பண்ணிடுவாங்க அதனால நம்ம கிளம்பி வந்துட்டேன் இப்போ எப்படிங்க போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி மைசூர் வழியாக போயிட்டு தான் போகிறோம் இன்றைக்கி மைசூர் தசரா வேறு எப்படி இருக்கு பார்த்துற டிராஃபிக்கு ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் மைசூரில் அதெல்லாம் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1:30 மணி ஆயிடுச்சு சீக்கிரமாக கிளம்பலாம் சொல்லி லாஸ்ட்டில் 1:30 மணி ஆயிடுச்சு பண்டிபுரா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படியாவது 6 மணிக்குள்ளே என்ட்ரி ஆகிடணும் இல்லைனாக்கா லேட் ஆகி போயிடும் லேட் ஆகிட்டா உள்ளே விட மாட்டாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா இந்த பிரிட்ஜு முன்னாடி போயிட்டு ரைட் எடுத்துக்கணும் பிரிட்ஜு மேலே பார்க்கக்கூடாது பிரிட்ஜு கீழே போகணும் லெஃப்டில் போய் ரைட் எடுத்துலாம் ஸ்ட்ரைட்டு ஒரே ரோடு மைசூர் ரோடு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நான் ஸ்டாப்பாக ரைட்டில் கட் பண்ணிக்குவோம் சிக்னல் போட்டிருக்குறாங்க கங்கை கிட்ட பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் சூப்பராக இருக்குது இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா நல்லா இருக்குது எனக்கு அப்படியே செம்மையாக இருக்குதுல்ல எல்லாமே பேக் டு பேக் அப்பார்ட்மெண்ட்டு ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி கொடுக்க போனாக்கா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் தான் அமைச்சிடுவாங்க எவ்வளோ பஸ் தருவாங்க 34 ஃப்ளோர் அப்பா கண்ணு கட்டுது இன்னும் ஃபாஸ்ட்டாக லிஃப்ட்டு போத்திருமா செமங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்கிறவங்க ஜொமேட்டோலாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பேஜாராகுது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க பண்ணுறது ஈஸியாக சொல்கிறோம் நான் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது கஷ்டம் நான் ஆகும் வண்டி உஷாராக பார்த்து ஓட்டணும் யாரும் பார்த்து இடிச்சிட்டானாக்கா அங்கே ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது ஃபுட் டெலிவரி லேட் ஆகிடும் உடனே கஸ்டமர்ஸ் கால் பண்ணே இருப்பாங்க அப்பா சாமி ரொம்ப முடியல அதெல்லாம் என்ன பண்ணுறது பண்ணி தான் ஆகணும் சில பேர் பண்ணுறாங்க சில பேரில் நானும் சேர்ந்து தான் பண்ணுறேன் வா ரோடு சூப்பராக பண்ணிக்கிறாங்க புது ரோடு மைசூர் ரோடு செமையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது காய்ஸ் ஃப்ளேவர் பண்ணிட்டுக்கிறாங்க எவ்வளோ லாங் இருக்குதுன்னு தெரில பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் செமையாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க வா வா அந்த மைசூரோட எப்பா ஃபார் டிராஃபிக்காக இருக்கும் இன்றைக்கி செம்மையாக இருக்குது இது கீழே போயின்னு இருக்கணும் எப்பவுமே இப்போ பாருங்கள் அந்த ராஜராஜேஸ்வரி டென்டல் காலேஜ் வந்து கீழே போவோம் இப்போ அதுக்கு நேராக போயின்னு இருக்கணும் அந்த போர்டுக்கு நேராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா பார்க்கும்போது வா நிறைய அக்காலாம் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த போட்டோலாம் பார்த்துனே போகலாம், வேறு லெவலில் இருக்குது. வேலூர் டு மைசூருக்கு ஒரு டபுள் ரோடு பண்ணுறாங்க. இதாங்க அது கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இந்த பிரிட்ஜ் எப்போ பண்ணானே தெரியல எனக்கு. இப்போ வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்பா வாட் ஏ பியூட்டிஃபுல், வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க, செம்மையாக இருக்குது. நல்லா பண்ணிக்கிறாங்க ரோடு. கூடிய சீக்கிரம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சூப்பராக இருக்கும். சூப்பரான மைசூர் ரோடுங்க இது. கரெக்டாக பார்க்க போனால் மைசூருக்கு 2.5 ஹவரில் போயிடலாம். அதேமாதிரி இருந்தாக்கா 80 ஸ்பீடில் போனால் கன்ஃபார்ம்டு 2.25 ஹவர் 3 ஹவரில் போயிடலாம். இது வந்து டோல் ரோடு. இதுக்கு முன்னாடி வந்து டோல் ஃப்ரீ ரோடாக இருந்தது. இப்போ டோல் ரோடாக மாற்றிட்டுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் டோல் பூத்து. வாவ், சாமியாக பண்ணிக்கிறாங்க ரோடு. கொஞ்சம் தூரம் சர்வீஸ் ரோடு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருப்பும் ஹைவேல ஜாயின் ஆகிட்டேன். மஸ்ட் பியூட்டிஃபுல்லுங்க. வா, பிரிட்ஜு கூட செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதைத்தான் எதிர்பார்த்தேன் நான். இன்னும் இல்லை, வேலூர் டு மைசூர் போகிற ஜனங்கள் எல்லாமே இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோடு. எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல. தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் பிளாக் பண்ணுறதுக்கு. இங்கெல்லாம் மழை வந்துருக்குதுங்க. எவ்வளோ மழை வந்துருக்குது. ஓ மை காட், மழை வந்தாவே ரிஸ்க்கு தான் நம்மளுக்கு. லாக் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது. கேமரா கழட்டி உள்ளதாக வச்சுக்கணும். நமக்கு ஒன்றும் பிரச்சனை. ரெயின் கோட் வச்சுன்னு இருக்கிறேன், ரெயின் கோட் போட்டுக்கலாம். ஓ, இங்கேருந்து மழையே இல்லைங்க. ஓ மை காட், இந்த மழை பக்கம் பாருங்க. இங்கே சுத்தமாக மழையே இல்லை, அந்த பக்கம் ஃபுல்லு மழை. ஓகே, எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஐயோ கடவுளே கடவுளே, சூழல் நஞ்சு போச்சு. அந்த மாதிரி மழை. போலீஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, என்ன ப்ராப்ளம் தெரியலையே. ஏன்னா விஐபி போகிறாங்களா? ஆமாம், அங்கே ஏதோ விஐபி தான் போகுது. பேக் சைடில் ஏதோ ஒரு கார், அது ஒரு கார், 2 விஐபி கார் போகுது. இருக்கப்பட்டவங்க போலீஸ் எல்லாம் பந்தோபஸ்து போகிறாங்க. நம்மளுக்கு யார் வராங்க? சரி விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போம். பாருங்கள், மழையை குறைஞ்சிட்டுக்கிறாங்க. புதுசாக ஒரு பிரிட்ஜு வேறு போட்டுக்கிறாங்க. வண்டி வேறு உள்ளே இறங்கிட்டு இந்த பக்கம். என் வண்டியில் 6 கேர் தான் இருக்குது. 10 கேர் இருந்தாலும் போட்டு ஓட்டலாம் வண்டியை. அந்த மாதிரி செமையாக இருக்கும். எவ்வளோ பேர் மழையை குறைஞ்சி எடுத்துக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணுகிறது எல்லாமே சுத்தமாக தெரியாது எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. நினச்சி கூட பார்க்கல. எப்படின்னு ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகலான்னு நினச்சேன் மைசூர். மதுரைக்கு தான் ரோடே போகுது. அதுக்கப்புறம் மாமூலி ரோடே ஜாயின் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரோடே. ஓ சேட் சேட், ஓ மை காட், சேட் சேட். எப்படின்னு 1 ஹவரில் ரீச் ஆகலாம் மைசூர்னு நினச்சி நான். 1 ஹவர் கூட தேவை, 3/4 ஹவர் இருந்தால் போகிற மாதிரி இருக்கும். 100லேயே போயிட்டு இருக்கலாமாச்சு. இப்போ பார்த்தாக்கா மதுரை நார்மல் ரோட்லேயே தள்ளி விட்டாங்க நம்மளை. சரி, அதுக்கோசம் நம்ம போக மாட்டோம். நடமாக பிடிக்க முடியும், போய் தான் ஆகணும். முன்னாடி ஜாயின் ஆகுதா பார்க்கலாம் ரோடு. நிறைய கட் அவுட் இருக்குது, ஃபோட்டோஸ் இல்லை. அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இல்லைங்க. ஓ, மைசூர் தசரா இல்லையா? அதனாலங்க இங்கேருந்து மைசூர் தசரா ஸ்டார்ட்டுங்க. செம்ம ஃபேமஸாக விமர்சையாக இருக்கும். மைசூரை நெருங்கி விட்டோம், அடுத்து ஊட்டியை நெருங்கி விடலாம். நாம் தான் ஸ்லோவாக போகிறோம், அவங்க போகிறோம். எப்படி போகிறோம்? 615. அப்பா, இந்த ரோட்லேயே 120, 130 போயின்னு இருக்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி போதுங்க. எவ்வளோ தூரம் போதுன்னு தெரில. ஒரு மாதிரி கால்வாய் மாதிரி அது. இதுவரைக்கும் நானே மேலே பார்த்ததில்ல, ஆனால் நல்லா இருக்குன்றாங்க. லெஃப்ட் எடுக்கணுமாச்சு சர்வீஸ் ரோடில். முன்னாடி இருக்குதா? ஓகே, முன்னாடி இருக்குது. முன்னாடி போய் லெஃப்ட் எடுத்துக்கோம். லெஃப்ட் எடுத்து இது வந்து அவுட்டர் ரிங் ரோடு. ஸ்ட்ரைட்டாக ஊட்டி ரோடு ஜாயின் ஆகும். 24 ஃபாரஸ்ட் ரோடு போய் ஜாயின் பண்ணிக்குவோம். நம்ம பிரதர்ஸ் எல்லாம் கம்மிங்கு. வி ஆர் வெயிட்டிங்கு, நெக்ஸ்ட்டு கோயிங்கு. ஓகே, அங்கே டீ குடிச்சிங்க, அப்புறம் நெக்ஸ்ட்டு போயிங்க. நம்ம பிரதர்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. அவங்க பார்த்தா நம்பர் விட்டு முன்னாடி பண்ணிடுறாங்க. நம்ம அவங்கள வெயிட் பண்ணாக்கா சரி இருக்கட்டும். காய்ச்சி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைசூர்லேருந்து ஊட்டிக்கு போகிற அவுட்டர் ரிங் ரோடு. இது இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸா 15 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே ரோடு. ஏன்னா சிட்டி உள்ளே போயிட்டு போனாக்கா டிராஃபிக் ஹெவியாக இருக்கலாம், அதனால அவுட்டர் ரிங் ரோடு. இது லெஃப்ட்டில் ஒரு ரோடு பக்கம், ரைட்டில் ஒரு ரோடு பக்கம். லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டிக்கு போகிறது, ரைட்டு பார்த்தீங்கன்னா மடிக்கேரி போகிறது. நம்ம இப்போ லெஃப்ட்டில் போயின்னு இருக்கிறோம். ஆனால் செம்ம ரோடுங்க, இதுவும் காலியாக இருக்குது பாருங்கள். பையனுக்கு ஃபுல்லு குஷி, யூடியூப்பா யூடியூப்பான்னு கேட்குறான். ஆமாம், சேனல் நேமு கேட்டான். பட் எனக்கு சொல்ல முடியல, அவங்களும் போயிட்டாங்க நானும் போயிட்டேன். ஆக்ஷன்லேயும் சொல்ல முடியல. சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆகிட்டோம். கேட்டால் பாய் சொல்லிட்டு அப்படியே ரைட்டில் எடுத்துட்டாங்க. நம்ம இந்த சைட்டாக வந்துட்டோம். பாருங்க, இதுதான் மைசூரோடைய அவுட்டர் ரிங் ரோடு. லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஊட்டி நஞ்சங்கோடு, ரைட்டில் பார்த்தீங்கன்னா மைசூர் போகும். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துக்கணும். இந்த நிற்கிறாங்க பார்த்தியா நம்ம தோஸ்துங்களா, பிரதர்ஸ் அண்ட் அங்கிள்ஸ் எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க, ரெக்கார்டாக ஹாய் சொல்லுங்க. இவர் வந்து டாக்டரு, அவர் என் பிரதரு, அங்கே ஒரு அங்கிள். நாங்கள் அதெல்லாம் ட்ரிப்பு பண்ணிக்கிறோம் ஊட்டிக்கு. ஓகே முன்னாடி போங்க. ஹாய் சொல்ல சொன்னால் திடீர்னு திருத்திட்டு முடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. காய்ச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்துல வாட்டர் கிராசிங்கு ஒரு கால்வாய் மாதிரி அதே தாங்க. இது அங்கேருந்து கண்டினியூ ஆகுது. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா மேப் போட்டு பார்த்தேன், மேப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணி பார்த்தேன். அந்த கால்வாய் வந்து இங்கேருந்து இப்படி போகுது, இப்படி வந்து இப்படி சுற்றின்னு போகுது. எங்கே போகுதுன்னு தெரில, தண்ணி எவ்வளோ தூரம் சுற்ற வச்சுக்கிறாங்க பாருங்கள். அது சுற்றின்னு போகிறது எல்லா தெரில, நம்ம சுற்றி போகிறோமானு தெரில. பட் எவ்வளோ லாங் வருது பாருங்கள் கால்வாய். எல்லாமே கேஆர்எஸ் டேமோட தண்ணிங்க. கூட்டி ரூட்டுக்கு தான் ஒரு டோல் பிளாஸா, ஃபஸ்ட்டு டோல் பிளாஸ் தான். கொய்யாக்காய் சாப்பிடலாமா? கொய்யாக்காய் நல்லாயிருக்கும், கொய்யாக்காய் சாப்பிடலாங்க. பாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கபனி ரிவருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தண்ணி அந்த பக்கம் வந்து போகுதுன்னு தெரில எனக்கு சரியா. இக்கோ வச்சு பார்க்கலாம்னாலும் டைம் இல்லை. அங்கே 6 மணிக்குள்ளே ஃபாரஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளே நான் போய் பண்டிஃபுரா ஃபாரஸ்ட்டை டச் பண்ணணும். 6 மணிக்குள்ளே உள்ள வந்துட்டாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை, நேராக ஊட்டிக்கு போயிடலாம். அதனால் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பண்டிபுரா ஃபாரஸ்ட் கிட்டே இருக்கிறோம். ஆல்ரெடி 5:46 ஆயிடுச்சு. உள்ள விட்றாங்களே தெரில, இன்னும் 10 நிமிஷத்தில் போயிடணும். ஆல்மோஸ்ட் இன்னும் 2-3 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கிறேன், போயிடுன்னு நினைக்கிறேன். உள்ள விட்றாங்களே தெரில, போய் பார்ப்போம். மேப் உள்ள விட மாட்டான்னு காட்டுது. பட் அங்கே போய் அவங்க வெயிட் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ என்ட்ரி ஆகிடும் பண்டிபுரா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. என்ன ஒரு ஆனந்தம். 5:50, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஓகே காய் சினி ஃபாரஸ்ட் விழாக பார்ப்போம், வேற உள்ள ஃபன் பண்ணுவோம். ஓகே என்ன ஒன்று பேட் லக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் ஒன்றும் தெரிய போகிறது இல்லையே, அதான் பெரிய எம்சி. இப்போ நம்மளுக்கு எங்கே நம்ம தோஸ்துங்களை காணோம். ஓ கார் செக்கிங் போனாங்களா? ஓகே நம்ம அதுக்குன்னு தானமாக போவோம். கேமரா பேட்டரி டவுனாக இருக்குது, கழட்டி மாட்டினா பெட்டர்னு தோணுது. நாங்கள் வரலைக்கு கழட்டி மாட்டிக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவோம் வேலையை. சார்ஜ் போட்டுக்கிறேன், சார்ஜ் போட்டுக்கிறேன், சார்ஜ் போட்டு ஒரே நிமிஷம். இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்குது. எங்கே ஒரு மானியும் காணும், ஒரு தேனியும் காணும். இவங்களாம் மட்டும் காட்டில் நிற்க வச்சுக்கிறாங்க, நாம் நிற்க கூடாதுன்றாங்க. வாட் ஏ சேட் மூவ்மெண்ட் இல்லையா? இவங்களாம் ஃபாரஸ்ட்டில் வேலை செய்வாங்களோ, அதனால தான் நிற்க வச்சுருக்காங்க. நாம் நிற்க வச்சு ஆனால் திட்டாங்கன்னா எதுக்கு ரிஸ்க்கு. ஓகே அதனால் நம்ம சைலண்ட்டாக போய்கினே இருக்கணும். ஓய் மான்கள், ஓ பியூட்டிஃபுல். பாருங்கள் மானுங்க எவ்வளோ இருக்குது, நான் கவனிக்கவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கிறேன். பண்டிபுரா போட இருக்குது இல்லையா, அதுதான் பண்டிபுரா. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேலை செய்கிற இடம். இங்கே உள்ளே நிற்கலாமா? ஓகே காய்ஸ் இங்கே கொஞ்ச நேரம் இன்னும் பேட்டரி மாற்றிக்கலாம் இல்லையா? அங்கே பேட்டரி மாற்றலாம் நினைக்கிறேன், எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பேட்டரி மாற்றிக்குவோம். பாப்பா 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 செமையாக குளிருது. சிம்பாங்க குரங்கு பாருங்கள் வந்து காரில் என்ன கேட்டு நிற்குது கொடுக்க சொல்லி. என்ன பண்ணுறது, காட்டில் நிற்கவே கூடாதுங்க. நைட் டைமில் நிறைய அனிமல்ஸுங்க வெளியே வருமா, உஷாராக போகணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. முன்னாடி எங்கள் யானை வர இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்க, போய் பார்க்கல எதனா இருக்குதான்ட்டு. பயங்கரமாக குளிருது. இப்போ ஊட்டி கிட்ட வர குளிர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எப்படி 8 மணி ஆகிடுன்னு நினைக்கிறேன், 8-9 மணி ஆகிடும் ஊட்டிக்கு ரீச் ஆகிறதுக்கு. வாய்ஸ் ஆனா 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 ஏனா 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 அங்கே பாருங்கள் ஏனா நிற்கிது, ரோட்லேயே நிற்கிது. ஓ மை காட், ஓ மை காட். பயமாக தான் இருக்குது, அதை விட கொஞ்சம் தைரியம் அதிகமாக இருக்குது. ஏன் சொல்லுங்கள், நிறைய வண்டி போதில்லை, அப்படி சந்தில் போது நோஞ்சி ஓடிடலாம்ல. அதனால் எவ்வளோ யானை நிற்குது. நாங்கள் அன்றைக்கி வந்தால் இப்போ எல்லாம் காஞ்சி போயிருந்தோம். அப்படி ஒரு அனிமல்ஸ் கூட வெளியில், மான் மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். இப்போ நிறைய இருக்குது, மயில் இருக்குது, யானை இருக்குது, சிறுத்தை தானே ஒன்று தான் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் லைவாக பார்த்ததே இல்லை காட்டுக்குள்ளே. வாட் ஏ பியூட்டிஃபுல் மான்களாக இருக்குது இந்த இடத்துல. புள்ளி மான் தான் அதிகமாக இருக்குது காய்ஸ், நிறைய புள்ளிமான். நான் போன டைம் வந்தப்போ எந்த மானையும் பார்க்க முடியல, எந்த யானையும் பார்க்க முடியல. இப்போ நிறையவே இருக்குது, பரவாயில்ல. இவங்களாம் மட்டும் நிற்க வைக்கிறாங்க காட்டில், நாங்களும் நிற்க வைக்கூடாதான். மயில் இருக்குதுங்க. நிறைய மயிலுங்க இருக்குது. Dear vloggers, இங்க பாருங்க அவ்வளவுதான் கர்நாடகா border இதோட end. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு border வர போகுது. forest குள்ளே border இருக்கும். இங்க வந்து பண்டிபுரா புலிகள் காப்பகம், அடுத்து பாத்தீங்கன்னாக்கா முதுமலை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டுல. இது பண்டிபுரா forestலயே அதனால visit again கர்நாடகா. Okay? The river crossing da border crossing. Tanni le river la. Naavadu river la tanni irukku nenachene. Okay, sumara poyinukku avladhaan. Vehicle check panna therilla, but car check பண்ணுவாங்க. Vehicle checking இல்லன்னு நினைக்கிறேன். Two wheeler. Car check பண்ணே பண்ணுவாங்க. Okay guys, Tamil Nadu border ku entry aagitom. Welcome to the Tamil Nadu. Idu vandu Mudumalai punigal kaapaganga. Bandipura forest athoda end idu vandu pathinga Mudumalai forest Kallati road amanashengal nirandar road adu avaram parunga ivan porathu hey guys padi orthring gaano munadiyum orthring gaano inda apare kaattukkulla na onde ponna appadi bayama dhaan irukum konja nikkalam yarume illaya bayama irukudhu